Certo, né? ஜம்பு கபித்த ஜம்பு பலசார பலசார பக்ஷிதம் உமாசுதம் உமாசுதம் சோகவினாசகாரணம் சோக விநாச காரணம் நமாமி நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் விக்னேஸ்வர பாத பங்கஜம் சரஸ்வதி நமஸ்துப்யம் சரஸ்வதி நமசுப்யம் வரதே காமரூபிணி வரதே காமரூபிணி வித்யாரம்பம் கரிஷ்யாமி வித்யாரம்பம் கரிஷ்யாமி சித்திர்பவது மே சதா சித்தேர் பவது மே சதா குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரம் பிரம்ம குரு சாக்ஷாத் பரம் பிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ தஸ்மை ஸ்ரீ குரவே நமஹ ஓம் நம சுக்ர ப்ரஹஸ்பதிப்யாம் ஓம் நம சுக்ர ப்ரஹஸ்பதிப்யாம் போன வகுப்புல மடல்கள்ல பலவிதம் அப்படிங்கிறத பார்த்து முடிச்சோம். 46வது வரைக்கும் பார்த்து முடிச்சிருக்கிறோம். பிரஜாபன ஆஜ்ஞா பரிதான பரிகார நிசிருஷ்டி பிராவிருத்திக பிரதிலேக சர்வத்ரக. இப்படி ஒரு 8 விதம் கூப்பிட்டாரு. மொத்தம் 8 விதம் தான் அப்படின்னு எடுத்துக்க வேண்டியதில்லை. முக்கியமான 8 விதங்களை சொன்னாரு அப்படின்னு எடுத்துக்க வேண்டியது. இந்த 8ம் என்ன பொருளில் அவர் பயன்படுத்தினாரு, எட்டு மூலமா அவர் என்ன சொல்ல வராரு அப்படிங்கறத பார்த்தோம்.
ரொம்ப பிரபலமா இருக்கிற பஞ்சதந்திர கதை மாதிரி விஷயங்கள் எல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். இப்போ ஆரம்பிக்கிறார். இரண்டாவது பிரிவு 10வது அத்தியாயம் 47வது வாக்கியம். உபாயாஹா உபாயாஹ சாம சாம உபப்ரதான உபப்ரதான பேத வேத தண்டாஹா. தண்டாஹ ஒன்னு சாமம், ரெண்டு உபப்ரதானம், மூணு பேதம், நாலு தண்டம். இப்படி உபாயங்கள் நாலு வகை. பஞ்சதந்திர கதை குப்தர்கள் ஆட்சி காலத்துக்கு பிறகு எழுதப்பட்டிருக்கலாம். குப்தர்களுடைய ஆட்சி காலம் பொற்காலம் சொல்லுவாங்க. ஆரியபட்டர், வராகமிஹிரர், பாஸ்கரர், சரகர், சுஷ்ருதர், இந்த மாதிரிப்பட்ட இந்திய வரலாற்றில் உள்ள முக்கியமான பெயர்கள் எல்லாம் நாம் அந்த குப்தர்கள் ஆட்சி காலத்துல அவங்க அரசவையில இருந்த அறிஞர்களாட்டு அறிகிறோம். பொதுவா வரலாற்று ஆசிரியர்களே குப்தருடைய ஆட்சி காலத்தை பொற்காலம், கோல்டன் ஏஜ்ங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குப்தர்கள் ஆட்சியை உருவாக்குனது சாணக்கியர். அதனால பஞ்சதந்திர கதையில சாமதான பேத தண்டம் அப்படிங்கிறது இதை அடியொற்றி எழுதியிருக்கலாம். இல்ல மகாபாரதம் மாதிரி நூல்கள்ல அந்த வார்த்தை பிரயோகமே இருக்கா அப்படின்னு டக்குன்னு ஞாபகம் இல்லை. உபாயங்கள், உபாயாக நான்கு, சாம உபப்பிரதான பேத தண்டம். தான அப்படிங்கிறத உபப்பிரதான அப்படின்னு இவர் பயன்படுத்தி இருக்கார். ஒரு இலக்கண குறிப்பு, போன வகுப்புல அது தொண்ட வரை வந்ததுன்னு அப்புறம் சொல்லலைன்னு நினைக்கிறேன். சம்ஸ்கிருதத்துல புல்லிங்கம் ஸ்திரீலிங்கம் ரெண்டு உண்டு. மூணாவதா ந பும், புமான் அப்படின்னா ஆண், ந பும் அப்படின்னா ஆண் அல்லாத. நபும் சக லிங்கம், ஆண் அல்லாத ஒரு லிங்கம் அப்படின்னு தான் அதை நம்ம ஒரு லிட்ரலா அர்த்தம் எடுக்கிறது. அப்படிதான் எடுக்கணும். இதுல ஒரு சுவாரஸ்யம் என்ன அப்படின்னா, நீங்க ஆண்பால் புல்லிங்கம் மட்டும் கத்துக்கிட்டீங்கன்னா கிட்டத்தட்ட நபும்சகலிங்கம் கத்துக்கிட்ட மாதிரி. பொதுவா முதல் ரெண்டு வேற்றுமைகள்ல மட்டும்தான் புல்லிங்கமும் நபும்சகலிங்கமும் வித்தியாசமா இருக்கும். ஸ்திரீலிங்கத்துக்கும் புல்லிங்கத்துக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். ஆனா நபும்சகலிங்கத்துக்கும் புல்லிங்கத்துக்கும் குறைவான வித்தியாசங்கள் இருக்கும். முக்கியமா முதல் ரெண்டு வேற்றுமையில மட்டும் இருக்கும். உதாரணத்துக்கு அகாராந்த புல்லிங்க ராம சப்தம்னு எடுத்துக்கிட்டோம்னா
ராமஹ ராமு ராமாக ராமம் ராமு ராமானு. அதுக்கப்புறம் ராமேண ராமாபியம் ராமேகி ராமாய ராமாபியம் ராமேபியக வரக்கூடிய 3 முதல் 7 8 வரையிலானதுல 8 விட்டுடலாம், 7 வரைக்கும் உள்ளது சொல்லலாம். அது வந்து உங்களுக்கு எப்படி வரும்னு தெரியுமா இருந்தா, அகாராந்த புல்லிங்க வனசப்தத்தை நீங்க சொல்லிடலாம். முதல் 2 மட்டும் வனம் வனே வனானி வனம் வனே வனானி மாறுபடும். அதுக்கப்புறம் ராமசப்தம் எப்படி சொன்னீங்களோ அதே மாதிரி சொல்ல வேண்டாம். வனேன வனாபியாம் வனேஹி வனாய வனாபியாம் வனே வனேபியக வனாது வனாபியாம் வனேபியக வனசிய வனையோகோ வனானாம் வனே வனையோகோ வனா வனேஷு. அப்படி ராமசப்தம் மாதிரியே சொல்லிடலாம். இது ஒரு சுவாரஸ்யமான கவனிக்க வேண்டிய ஒரு ஒற்றுமை. புல்லிங்கம் ந பும்சக அப்படிங்கிறது அந்த ரெண்டு லிங்கத்துக்கு இடையில சின்ன வித்தியாசமும், 1-2 வேற்றுமையில மட்டும்தான் பெரிய வித்தியாசம் தெரியும், மற்றபடி வித்தியாசம் தெரியாது. இதுல அதனால சில வார்த்தைகள் இம்போட்டும் எழுதுவாங்க போடாமலும் எழுதுவாங்க, அதாவது புல்லிங்கமாகவும் சொல்லுவாங்க நபும்சகலிங்கமாகவும் சொல்லுவாங்க. அதுல ஒரு கன்ஃபியூஷன் அல்லது ரெண்டு விதமான பிரயோகமும் சில வார்த்தைகள் விஷயத்துல பாக்குறோம். அதனால இங்க நான் இப்ப சாமம் உபப்பிரதானம் பேதம் தண்டம்னு தமிழ் வழக்கப்படி சொன்னேன், சம்ஸ்கிருதத்துல அது அப்படித்தானா அப்படின்னு எனக்கு தெரியாது. ஒருவேளை சாமக உபப்பிரதானக பேதக தண்டக அப்படின்னு கூட இருக்கலாம். அப்படித்தான் அப்படின்னு சொல்லணும். ஏன் அப்படின்னா ராமக ராமோ ராமாஹா ஆஹா அப்படின்னு ப்ளூரலுக்கு முடியுதுன்னா அது புல்லிங்கமா இருக்கும். ஸ்ரீலிங் நபும்சகலிங்கமா இருந்தா வனம் வனே வனானி நீனு முடியணும். இங்க அப்படி முடியல. அப்ப இத நம்ம பிரிச்சு சொல்லும் போது உபாயாஹா அது புல்லிங்க ப்ளூரல், அடுத்தது தண்டாகான்னு முடியுது அதுவும் புல்லிங்க ப்ளூரல். அப்படின்னா அதுக்கு உள்ளாடி இருக்கிறத எல்லாத்தையும் புல்லிங்கமாகவும் சொல்லலாம், அல்லது அந்த காம்பவுண்ட புல்லிங்கமா தான் எடுத்திருக்காங்க அப்படிங்கிற அளவுக்காவது அது உண்மை. அப்ப சாமக உபப்பிரதானக பேதக தண்டக இதனுடைய தொகை சாம உபப்பிரதான பேத தண்டாகா அப்படின்னு வரும். அடுத்தது தத்ர சாம அப்படின்னு அடுத்த வரி ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல நியாயமா சாமகன்னு இருக்கணும், விசர்க்கம் மறையக்கூடாது. இங்க மறைஞ்சிருக்கு, மேல உள்ள உதாரணப்படி எடுத்தால் இங்க சாமக அப்படின்னு விசர்க்கத்தோட தான் இருக்க முடியும், சாம அப்படின்னு மொட்டையா இருக்க முடியாது. அடுத்த வரியில் உள்ள பிரச்சனை. இப்போதைக்கு பொதுவா ஒரு மேலோட்டமான அர்த்தம் சாம சமாதானம், சமஸ்ய பாவக சாம அப்படின்னு எடுத்துக்கலாம். தத்திதம் சமத்துல இருந்து வந்த வார்த்தைன்னு எடுத்துக்கலாம். தான கொடுக்கிறது பிரதான, நல்லபடியா மனசார விசேஷமா கொடுக்கிறது. உபப்பிரதான அதுக்கு உபங்கிறதுக்கு பல விதமா இடத்தை பொறுத்து அர்த்தம் எடுக்க முடியும். கொஞ்சம் விட்டு கொடுக்கறது, அதிகமா விட்டு கொடுக்கறது, விட்டு கொடுக்கறது மாதிரி விட்டு கொடுக்கறது, அந்த மாதிரி எப்படி வேணாலும் அர்த்தம் எடுத்துக்கலாம். பேத வித்தியாசம் வேறுபாடு அப்படிங்கிற அர்த்தம் வரும். பிளவுபடுத்துறது அப்படிங்கிற அர்த்தமும் அர்த்தத்திலையும் இங்க பயன்படுத்துவாங்க. தண்டம் அப்படிங்கிறது தண்டனை
அந்த மாதிரி அர்த்தத்துல பயன்படுத்துவாங்க. தண்டம் அப்படின்னா குச்சி, தண்டா குச்சி, குச்சியால சாப்பாடு கொடுக்கறதுக்கு தண்டம்னு பேரு. அதாவது அடி கொடுக்கறது, அண்ணன் அடி செய்ய உதவி அண்ணன் தம்பி செய்ய மாட்டான் அப்படிம்பாங்க. அதனால அது வந்து ஆஃபன்ஸ், அடிதடிய குடிக்கிற வார்த்தை. ஆங்கிலம் நெகோசியேஷன், பிரைபரி, காசிங் டிசென்ஷன் அண்ட் ஓபன் அட்டாக் ஆர் ஃபார்ம்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜம். ஸ்ட்ராட்டஜிய என்னுடைய ப்ளூரல் ஸ்ட்ராட்டஜம் அப்படின்னு ஆங்கிலத்தில் போட்டிருக்காங்கன்னு நினைக்கிறேன். தமிழ் சாமம் உபப்பிரதானம் வேதம் தண்டம் என்று உபாயங்கள் நான்கு உள்ளன. 48 தத்ர, தத்ர சாமஹ, சாமஹ அந்த விசர்க்கம் அதில் போட்டுக்கலாம்னு நினைக்கிறேன். அவங்க தவறுதலாக போட விட்டு போயிருக்குன்னு நினைக்கிறேன். சாமகங்கிறது பொதுவா பேச்சுவார்த்தை அப்படின்னு தமிழ்ல சொல்லுவாங்க. நான் நினைக்கிறேன் நம்ம ஆளு ரஷ்யால போய் எல்லா பிரச்சனையும் பேச்சுவார்த்தையில தான் பேசி தீக்கணும்னு சொல்லிட்டு இருக்காரு நினைக்கிறேன். பஞ்சவிதம், பஞ்சவிதம் மேல சொன்ன நாள்ல முதல் விஷயமான சமாதானம் அல்லது பேச்சுவார்த்தை அஞ்சு விதமா இருக்கலாம். தத்ர மேலே சொன்ன விஷயத்தில், நான்கில் குணசங்கீர்த்தனம், குணசங்கீர்த்தனம் அது ஒண்ணு. சம்பந்த உபாக்கியானம், சம்பந்த உபாக்கியானம் அது ரெண்டு. பரஸ்பர உபகார சந்தர்ஷனம், பரஸ்பர உபகார சந்தர்ஷனம் அது மூணு. ஆயதி பிரதர்ஷனம், ஆயதி பிரதர்ஷனம் நாலு. ஆத்ம உபநிதானம், ஆத்ம உபநிதானம் அது அஞ்சு. இதி, இதி பேச்சுவார்த்தை சமாதானம் இப்படி அஞ்சு விதமா இருக்கலாம். அஞ்சு விதமா இருக்கலாம்னா அஞ்சு விதமாக சமாதானம் செய்யப்படலாம். Negotiation is of five kinds. Praising the qualities of an enemy, narrating the mutual relationship, pointing out mutual benefit, showing vast future prospects and identity of interests. நினைக்கிறேன் நான் எதுவும் சொல்லலைன்னு நினைக்கிறேன். குண சங்கீர்த்தனம், குணத்தை பாடுறது, கீர்த்தனம் பாடுறது புகழ்றது, கீர்த்தி புகழ் பாடுறது புகழ்றது, சங்கீர்த்தனம் நல்லபடியா புகழ்றது,
அவங்களுடைய நல்ல விஷயங்களை பாராட்டுறது. கெட்ட விஷயங்கள் இருக்கலாம், ஆனா நம்ம நல்ல விஷயத்தை மட்டும் கண்டுக்கிறது, ஐஸ் வைக்கிறது அப்படின்னு நம்ம உள்ள சொல்லுவோம். அப்படி எதிராளிக்கு ஐஸ் வைக்கலாம். சம்பந்த உபாக்கியானம், உப ஆ க்யானம், க்யானா சொல்றது ஆக்யா, முழுவதுமா சொல்றது உப ஆக்யானம். விரிவா சொல்றது சம்பந்தத்தை பற்றி, தொடர்பை பற்றி சொல்றது. உங்க அப்பாவுக்க, அப்பாவுக்க தாத்தாவுக்க, அண்ணனுக்க, தம்பிக்க, மகந்தர நான் அப்படின்னு மர்ம நபர்கள்ட்ட அது எடுபடாது. மற்றவங்கள்ட்ட வேணா சொல்லி, தொடர்பு சொல்லி தகராற முடிச்சு வச்சிடலாம். பரஸ்பர ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகார ஒத்தாசையா இருக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரயோஜனங்களை சந்தர்ஷனம் சொல்றது, காட்டுறது அப்படி எடுத்துக்கலாம். அது மத்தியம பத லோபி அப்படிம்பாங்க, இடையில அந்த ஒரு வார்த்தையை போட்டு அர்த்தம் எடுக்கணும். காஃபி ஸ்ரீனிவாசன் அப்படின்னா காஃபி பிரியக ஸ்ரீனிவாசகன் அர்த்தம் எடுக்கிறது மாதிரி, இடையில அந்த வார்த்தை இல்ல நம்ம போட்டுக்கிடணும் காஃபி பிரியன் அப்படிங்கிறது. அது மாதிரி உபகார அப்படிங்கிறதுக்கு இடையில அந்த உபகார பிரயோஜன சந்தர்ஷனம் நான் போட்டுக்கிட்டேன். அப்படி போடாம அர்த்தம் எடுக்கிறதா இருந்தால், நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கிறது பற்றி சொல்றது, காட்டுறது. நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தால் பங்களாதேஷ்காரங்க கிட்ட இந்தியா சொல்றது மாதிரி, நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தா பாகிஸ்தான்காரன் உங்ககிட்ட வரட்ட மாட்டான் அப்படின்னு. அதனால நீங்க சீனாக்காரங்களா அதிகம் உங்ககிட்ட என்டர்டெயின் பண்ணாதீங்க. இலங்கைக்காரங்க கிட்ட அதை மாதிரி சொல்றது, மொரீஷியஸா இல்ல லட்சத்தீவா, பக்கத்துல ஒரு ஆளு பிடிச்சிட்டு இருக்காரு, மால்தீவ்ஸ், மாலத்தீவ், மாலத்தீவுக்காரங்க கிட்ட நீங்க, நம்ம என்ன இருந்தாலும் நம்ம ரெண்டும் பக்கத்துல பக்கத்துல இருக்கோம், ஆத்திர அவசரத்துக்கு நான் தான் வரணும், தண்ணி குடிக்க தண்ணி கூட நான் தான் தரணும், அதனால சீனாக்காரங்கிட்ட அதையும் அடுக்க வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றது. ஆயதி பிரதர்ஷனம், இந்த வாரத்தை நம்ம ஏற்கனவே உங்களோட வந்தது, அப்பவே நான் சொன்னேன் இப்படி ஒரு நாள் உண்டு அப்படிங்கிறத. வரப்போகிறத சொல்றது, பின் விளைவுகளை சொல்றதுன்னு வேணா சொல்லலாம். என்ன கான்சிக்வன்சஸ் அப்படின்னு இங்கிலீஷ்ல சொல்லுவாங்க, அவைகளை சொல்றது, காட்டுறது. ஆத்ம உபதி நிதானம், அப்புறம் ரெண்டு பேருக்கும் இதனால என்ன பிரயோஜனம்னு சொல்றது அப்படிங்கறது ஆங்கிலம், அந்த அர்த்தத்துல தான் அவர் பயன்படுத்தியிருக்கிறாரா அப்படிங்கிறத நாம வரும்போது பார்ப்போம். தமிழ் இதில் சாமம் சங்கீர்த்தனம் பரஸ்பர உபகார சந்தர்ஷனம் ஆயதி பிரதர்ஷனம்
ஆத்மோப நிதானம் என்று ஐந்து வகைப்படும். 49 தத்ர தத்ர அபிஜன அபிஜன ஷரீர ஷரீர கர்ம கர்ம பிரகிருதி பிரகிருதி ஸ்ருத ஸ்ருத திரவிய ஆதீனாம் திரவிய ஆதீனாம் குணகிரகணம் குணகிரகணம் பிரசம்சா பிரசம்சா ஸ்துதிஹி ஸ்துதிஹி குணசங்கீர்த்தனம் குணசங்கீர்த்தனம் தத்ர மறுபடி மேல சொன்ன சாமத்தினுடைய அஞ்சு விஷயத்துல குணசங்கீர்த்தனம்னா என்ன அப்படின்னா, அந்த வார்த்தை மூலமாக காணிக்கிற என்ன சொல்ல வர்றாருன்னா, அபிஜன ஒரே ஜாதி ஒரே குலம் ஒரே மதம் ஒரே ஊரு என்ன வேணாலும் வச்சுக்கோ, அது மாதிரிப்பட்ட ஷரீர உடல் கர்ம செயல் பிரகிருதி சுபாவம் ஸ்ருத கல்வி திரவிய பணம் ஆதீனாம் இது மாதிரிப்பட்ட அபிஜனங்கள்னா ட்ரெயின்ல டிக்கெட் எடுக்காம வந்துட்டு இப்போ நாம் மூவர் நமக்கு 30 பேர் அப்படின்னு ஒரு பெரிய ஆலமரம் மாதிரி வேறு விட்டு தழைத்து கோடிக்கணக்கில் சம்பாதிச்சு பெரிய ஃபேமிலி அபிஜனம். ஷரீர அது உடல் அழகா இருக்கலாம் அல்லது உடல் வலிமையா இருக்கலாம், அந்த மாதிரி உடல் சம்பந்தமான விஷயங்கள். கர்ம செயல் அல்லது பதவி அந்த மாதிரிப்பட்ட விஷயங்கள். பிரகிருதி சுபாவம் குணம் சுத படிப்பு திரவிய பொருள் பணம் இந்த மாதிரி விஷயங்கள்ல ஏதாவது நல்லது இருந்தா அத கிரகணம் அதை பிடிச்சுக்கிறது அதை சொல்றது பிரசம்சா அதை புகழ்றது ஸ்துதி அதை பாராட்டுறது. இதுல பிரசம்சா ஸ்துதி எல்லாம் சமா அர்த்தம் தரக்கூடிய வார்த்தைகள் தான். குணகிரகணம் அப்படின்னா பிரசம்சா அப்படின்னா ஸ்துதி.
அதுக்குத்தான் குணசங்கீர்த்தனம்னு சொன்னேன் அப்படின்னு சொல்றார். When the family, person, occupation, contact, learning, prosperities, properties, etc. of an enemy are commended with due attention to their worth, it is termed praising the qualities. Tamil? Yathiri. எதிராளியின் குணங்களை போற்றி துதிப்பது குணசங்கீர்த்தனம் எனப்படும். கூட ஏதாவது இருக்கா பாருங்க. அதுக்கப்புறம் அடுத்தது வந்துருச்சு சாமி. அவனுடைய பங்காளிகள் திருமண சம்பந்தம், கல்வி சம்பந்தம், யக்ஞங்கள் முதலானவைகளால் ஏற்பட்ட சம்பந்தம், குல சம்பந்தம், நட்பு சம்பந்தம், நண்பர்கள் முதலியவற்றை கூறுவது சம்பந்த உபாக்கியானம் எனக்கு. அது வந்து அடுத்தது. ஆமா சார், அதுக்கு முந்தினதுக்கு அது தமிழ் மொழிபெயர்ப்புல விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். இந்த குண சம்பந்தமாக சொல்றதுங்கிறது சரி, எந்தெந்த டாபிக் விஷயமா அப்படிங்கறது விட்டு போச்சுன்னு நினைக்கிறேன். தமிழ்ல மொழிபெயர்ப்புல சரி. 50 ஞாதி யௌன மௌக மௌக ஸ்ரௌவ ஸ்ரௌவ குல குல ஹிருதய மித்ர ஹிருதய மித்ர சங்கீர்த்தனம் சங்கீர்த்தனம் சம்பந்த சம்பந்த உபாக்கியானம் உபாக்கியானம். ஞாதிகள் அப்படிங்கிறது பங்காளிகள், சொக்காரங்க, அந்த மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. சொத்துல பங்கு போட கூடிய உறவு முறைக்காரங்க. யௌன அப்படிங்கிறது ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு சொல்லலாம். இதுக்கு முன்னாடி ஒரு தடவை வந்தது யோனி அப்படிங்கிறதுல இருந்து யௌன அப்படிங்கிற வார்த்தை வருது. தந்திதம் ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்னு சொல்லலாம். மௌக முக அதனுடைய தந்திதம் மௌக. ஸ்ருவ அப்படிங்கிறதுனுடைய தந்திதம் ஸ்ரௌவ. குல ஹிருதய மித்ர சங்கீர்த்தனம். முகம் ந வாய், அதுல இருந்து அது வாய் மூலமாக நமக்கு கல்வி தாரதுனால, நமக்கு பாடம் எடுக்கிறதுனால அது குருவுக்காயி, குருவோடு சம்பந்தப்பட்ட அப்படிங்கிற அர்த்தத்தை தருது. அவங்க இதுக்கு அர்த்தம் போடும்போது அர்த்த சாஸ்திரத்துல இந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்குது அப்படின்னு தான் டிக்ஷனரியிலேயே போடுறாங்க. மௌக்க அப்படின்னா முகம் சம்பந்தப்பட்ட, அது என்ன வேணாலும் இருக்கலாம், பல்லு வலியா இருக்கலாம், கேன்சரா இருக்கலாம், என்ன வேணாலும், வாயில வர கேன்சரா இருக்கலாம், என்ன வேணாலும் இருக்கலாம். நான் இதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ்ல எனக்கு பேரு வராதது சிவாஜின்னு ஒரு ஆசாமி,
வாயில கேன்சருங்கிறது சொன்னோட அவனுக்கு ஓரம் வரும். ஏன்னா அவனுக்கு எல்லாம் வாயில கேன்சர் தான் வரும். அவ்வளவு நல்லா பேசுவான். ஆனா டிக்ஷனரியில 2:1:28 மாதிரி எண் போட்டிருக்காங்க. எழுத்து பிழையா இருக்கலாம், ஏன்னா நமக்கு வந்து 2:10:50 வருது அது. சரி, அடுத்தது ஷவ்வ, அது வந்து ஷாவ அப்படிங்கிறது ஊசிங், ஃப்ளோயிங், டிராப்பிங் இந்த மாதிரி அர்த்தம். சுஸ்ராவ அப்படின்னு எங்கேயோ வருது. அதுல இருந்து ஸ்ருவ, எது மூலமாக நாம போடுறோமோ பாய வைக்கிறோமோ அது கரண்டி, அதாவது யாகங்கள்ல பயன்படுத்துவாங்க, ஹோமங்கள்ல பயன்படுத்துவாங்க. ஒரு நீளமா ஒரு கரண்டி மாதிரி வச்சிருப்பாங்க, அதுக்கு ஸ்ருவம்னு பேர். அதுல நெய்யை விட்டுக்கிட்டு வெக்க அடிக்காம வெக்க தள்ளி நின்னே விடுறது மாதிரி சௌகரியமா இருக்கும், அதனால அதுக்கு ஸ்ருவம்னு பேரு. பொதுவா அத காதிர மரத்துல பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுது டிக்ஷனரி. காதிர மரம்னா என்ன தமிழ் நான் கண்டுபிடிக்கல, ஆனா அதுக்கு பிசின் இருக்கும், அத மருந்துக்கு பயன்படுத்துவாங்க. மருந்துக்கு எந்த மரத்தினுடைய பிசினை பயன்படுத்துறோமோ அந்த மாதிரி மரத்துல ஒண்ணுதான் இந்த காதிர மரம் அப்படின்னு தெரியுது. கயப்பெரா ஜப்போனிகா ஆர் கட்டேச்சு மிமோசா, மிமோசா கட்டேச்சு இப்படி எல்லாம் தாவரவியல் பேர், புரொட்டானிக்கல் நேம் இருக்கு அதுக்கு. அல்லது வேற வேற மரங்களுக்கான் தெரியல. சென்சிட்டிவ் பிளான்ட் காதிரி அப்படிங்கிறது சென்சிட்டிவ் பிளான்ட், மிமோசா புடிக்கா அப்படின்னு பொட்டானிக்கல் நேமோட சொல்றாங்க. அந்த ஹோமத்துல நெய் சுரியறதுக்கு அல்லது ஹவிசு சுரியறதுக்கு பயன்படுத்தக்கூடிய அந்த கரண்டியோட தவியோட சம்பந்தப்பட்ட அப்படின்னு வரும். இது ஸ்ரௌவ ஸ்ருவ, அதுல ஸ்ராவ அதுல இருந்து ஸ்ருவ, அதுல இருந்து ஸ்ரௌவ வருது. அப்ப தத்திதம், தத்திதம் அப்போ நாம என்ன எடுத்துக்கலாம், யஜ்ஞத்தோடு சம்பந்தப்பட்ட யஜ்ஞத்துல அதை பயன்படுத்துவாங்க, அதுல இருந்து வந்த தத்திதம்ங்கிறதுனால யஜ்ஞத்தோடு சம்பந்தப்பட்டன்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். குல குலம், சூரிய குலம், சந்திர குலம் இந்த மாதிரி. ஹிருதய, இது ஹிருதய தனியா எடுக்கணுமா மித்ரவோட சேர்ந்து எடுக்கணுமா தெரியல. ஹிருதய மித்ர என்ன சொல்லுவாங்க, சுஹ்ரத்து, வெல் விஷர் அப்படிங்கிறது மாதிரி எடுத்துக்கிட வேண்டியதுதான். ஹிருதய மித்ர சங்கீர்த்தனம், இவர்களுடைய புகழ விவரங்களை சொல்றது சம்பந்த உபாக்கியானம், தொடர்பு சொல்றது. அதாவது நீ நானும் சொக்காரேன், நம்ம ரெண்டு பேரும் ஒருதாய் வயிற்று பிள்ளைகள் இல்ல. விபீஷன் கிட்ட ராவணன்
பேசுறது, அல்லது விபீஷன் கும்பகர்ணன் கிட்ட பேசுறது. வாலி சுக்ரீவன் பேசுறது. அப்புறம் மௌக்க ஓ வாத்தியாரு ஏன் வாத்தியாரு ஒண்ணு தானே, நம்ம ரெண்டும் ஒரே குருகுலத்துல தானே படிச்சோம், அந்த மாதிரி தொடர்பை பேசுறது. என்னத்தையாவது ஒரு தொடர்பை கண்டுபிடிக்கணும். நீங்களும் பிரம்மச்சாரி நானும் பிரம்மச்சாரி, நம்ம ரெண்டும் கல்யாணம் பண்ணாம இருக்கோம் அப்படின்னாலும் சொல்லணும் மம்தா பானர்ஜிட்ட போய். அதனால நீங்க பிஜேபி காரனெல்லாம் கொல்லக்கூடாது, நியாயம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லணும். அடுத்தது ஸ்ரௌவ, உங்க வேதமும் நம்ம வேதமும் ஒண்ணுதான், அந்த மாதிரி வைதிக சம்பந்தமான என்ன தொடர்புகள் இருக்கோ அதைகளை சொல்றது. நீங்கள குலம், நீங்களும் பாரத்வாஜ கோத்திரம்தான், நானும் பாரத்வாஜ கோத்திரம்தான், அந்த மாதிரி சொல்லிக்கிறது. ஹிருதயமித்ர, உங்க ஃப்ரெண்டும் என் ஃப்ரெண்டும் ஒண்ணுதான், ரஷ்யாக்காரன் போய் சொல்ல முடியாது, அவனுக்கு சீனாக்காரனும் ஃப்ரெண்டு நம்மளும் ஃப்ரெண்டு. ஒரு ஜாதக ஒரு ஜோசிய கணிப்பு சொல்லுது, ரஷ்யா சீனா பக்கம் ஜாயும் இந்தியா ரஷ்யா விட்டு விலகி வருங்கிற மாதிரி எல்லாம் ஒரு கணிப்பு இருக்கு. சரி, எப்படி ஆனாலும் இந்த மாதிரி எப்படியாவது ஒரு தொடர்பை கண்டுபிடிச்சு சொல்லி, நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு தானே, எல்லாம் சமாதானம் சமாதானமா போவோம், எதுக்கு சண்டை போட்டுக்கிட்டு அப்படின்னு சமாதானப்படுத்த முயற்சி பண்றது. அது வந்து சம்பந்த உபாக்கியானம், சம்பந்தத்தை சொல்றது அப்படின்னு சொல்லப்படுது. அதாவது மனசு இருந்தா மார்க்கம் உண்டுன்னு சொல்லுவாங்க, அது மாதிரி ஒற்றுமையா போகணும்னு முடிவு பண்ணிட்டா என்னத்தையாவது கள்ள நேரத்தை சொல்லி ஒற்றுமையா போயிட வேண்டியதுதான். When the fact of having agnes, என்ன தெரியல, இதான் முதல்ல நான் அந்த வார்த்தையை படிக்கேன். பிளட் ரிலேஷன்ஸ் teachers priestly hierarchy family and friends in common is pointed out, it is known as narration of mutual relationship. Tamil avanudaya pangaligal திருமண சம்பந்தம், கல்வி சம்பந்தம், யாகங்கள் முதலியனவைகளில் ஏற்பட்ட சம்பந்தம், குல சம்பந்தம், நட்பு சம்பந்தம், நண்பர்கள் முதலானவற்றை கூறுவது சம்பந்த உபாக்கியானம் எனப்படும். நான் நினைக்கிறேன் தமிழ்ல இருக்க முன்னாடி கூட அந்த யௌன அப்படிங்கிற வார்த்தை வரும்போது திருமண சம்பந்தமான அப்படிங்கிற அர்த்தம் தான் எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு விதத்தை அது சரிதான், ஏன்னா ஞாத்தின்னு வரும்போதே ஒரு தாய் வயிற்று பிள்ளைகள்ங்கிற மாதிரி அர்த்தம் வந்துருது, அதனால அடுத்ததுக்கு அர்த்தம் வித்தியாசமா எடுக்கணும் அப்படிங்கிற போது திருமண சம்பந்தமாக ஏற்பட்ட உறவுகள், ஞாத்தினா கூட பிறந்த உறவுகள், யௌனங்கிற போது ஏற்படுத்தப்பட்ட திருமண மாதிரி காரியங்களால் ஏற்படுத்தப்பட்ட உறவு, இரண்டு படங்களுக்கும் இடையில் ஆறு வித்தியாசங்களை கண்டுபிடிங்கள் அப்படின்னு போடுவாங்க பழைய. இது வந்து ரெண்டு வித்தியாசமானது கிடையில ஆறு ஒற்றுமைகளை கண்டுபிடிங்கள் அப்படிங்கிற மாதிரி டாஸ்க், ஏதாவது ஒற்றுமையை கண்டுபிடிச்சிடணும், தொடர்பை கண்டுபிடிச்சிடணும்.
பரஸ்பர உபகார சந்தர்ஷனம் அது என்னமோ முதல்ல குணசங்கீர்த்தனம்னு சொன்னாரு, அதுக்கப்புறம் எல்லாத்துலேயுமே சங்கீர்த்தனம்னு சொல்றாரு. சரி, நல்ல ஐஸ் வைக்கணும், ஐஸ்ல குளிர வச்சிடணும் எதிராளிய அப்படிங்கிறது மட்டும் தெரியுது. ஸ்வபக்ஷ தன்னுடைய கூட்டாளிகள், பரபக்ஷ எதிராளியுடைய கூட்டாளிகள், தன் பக்கம் பரபக்கம். நான் போன வகுப்புல இன்னும் சொன்னணும் நினைக்கிறேன், உங்க வகுப்புல தான் சொன்னதான் தெரியல. ஸ்வபக்ஷ அப்படிங்கறது சைவ சித்தத்துல சூபக்கா அப்படின்னு மாத்திடுவாங்க. பரபக்ஷ அப்படிங்கறத பரபக்கம், சுபக்கம் பரபக்கம் அப்படிமாங்க. தங்கச்சி எதிர்கட்சி. அந்யோன்ய உபகாரம், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டா எவ்வளவு நல்லா இருக்கும் அப்படிங்கிறத சொல்றது. கூடி வாழ்ந்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது. When both parties, the party of a king and that of his enemy, are shown to be helpful to each other, it is known as pointing out mutual benefit. தமிழ். தன்னுடைய பக்கத்திலும் எதிராளியினுடைய பக்கத்திலும் பரஸ்பரம் நன்மைகள் ஏற்படும் என்று கூறுவது பரஸ்பர உபகார சந்தர்ஷனம் எனப்படும். ரெண்டு பேரும் அமைதியா போனா, சமாதானமா போனால் நன்மைகள் ஏற்படும் சொல்றது. சீனாக்காரன் போய் சொல்லணும், சண்டை போட்டா எனக்கு பொருளாதாரம் கீழே போயிரும், உன் பொருளாதாரம் கீழே போயிரும், நம்ம ரெண்டு பேரும் பிச்சை எடுக்க வேண்டி வரும். பாகிஸ்தான் பாரு, எங்களுக்கு எதிராக மறைமுகமா சண்டை போட்டு நீ பிச்சை எடுத்துட்டு இருக்கா. அதனால எதுக்கு நமக்குள்ள சண்டை? இமயமலைக்கு அந்த பக்கம் நீ இருந்துக்கோ, இந்த பக்கம் நான் இருந்துக்கேன், எதுக்கு நீ இமயமலையை தாண்டி திபெத்து, நேபாள், பங்களாதேஷ், அருணாச்சல பிரதேசம் எல்லாம் வர, எதுக்கு இது தேவையே உனக்கு? அதான் உனக்கு கடல் மாதிரி அங்க ஏரியா வச்சிருக்க, அதுக்குள்ள இருக்க வேண்டியது தானே அப்படிங்கறது மாதிரி சொல்லணும். 52. அஸ்மின்னே அதுல வந்து ரெண்டு இன்னு போட்டிருக்காங்க, அது வந்து சேர்த்து எழுதும் போது ரெண்டு இன்னா வந்து அது அஸ்மின்னேவம்னு மாறும், தனியா பிரிக்கும் போது ஒரு இன்னு தான் வரும். அது சில அதாவது எந்த காலத்துல இந்த புக்கை பண்ணாங்களோ தெரியல, அந்த காலத்துல அவங்களுக்கு இருந்த சில நெருக்கடிகள் காரியங்களால இப்படி ஆயிருக்கலாம். ஏவம் கிருதஹ, ஏவம் கிருதஹ, இதம் ஆவயோஹோ பவதி, இதம் ஆவயோஹோ பவதி, இதி இதி ஆஷா ஜனனம், ஆஷா ஜனனம். அது ஜனகம்னு இருந்தா இன்னும் நல்லா இருக்கும் நான் நினைக்கிறேன். சரி, ஆயதி பிரதர்ஷனம், ஆயதி பிரதர்ஷனம், அஸ்மின் இந்த விஷயத்துல ஏவம் கிருதஹ இப்படி செய்யப்பட்டிருக்கு,
இதம் ஆவையோகோ பவதி, இது நமக்கு ஆகும், நம்முடையதாகும். இப்படி எல்லாம் சொல்லி வாயால வட சுட்டு ஆஷா ஜனனம், ஒரு நம்பிக்கைய ஊற்றுறது. இன்னொரு விதமா சொன்னா, இந்த விஷயத்துல இப்படி செய்தால் அஸ்மின் ஏவம் கிருத்தக, அது இடம் கொடுக்கல, இருந்தாலும் அப்படி வந்திருந்தா நல்லா இருக்கும். இதம் ஆவயோகோ பவதி, இப்படி நமக்கு ஆகும், நடக்கும். இந்த விஷயத்த நாம் இப்படி செய்தால் நமக்கு இப்படி வந்து சேரும், இப்படி நாம பண்ணினால் இந்த பிரச்சனை வரும் அப்படிங்கிறது மாதிரி பின் விளைவை, கான்சிக்வன்சஸ காட்டுறது. அஸ்மின் ஏவம் கிருதே சதி, ஒருவேளை நான் தான் தப்பு பண்ணிட்டேன் நினைக்கிறேன். அஸ்மின் ஏவம் கிருதே அப்படின்னு நான் படிச்சிருக்கணும். நான் உங்களுக்கு கிருத்தகன் படிச்சேன், அந்த ஏ வந்து அப்புறம் ஈ வாரதுனால போயிடும். அப்ப அப்படி படிச்சா அந்த அதான் சரியா வரும். திருப்பி ஒரு படிக்க, அஸ்மின் ஏவம் கிருதே, அஸ்மின் ஏவம் கிருதே, இதம் ஆவயோஹோ பவதி, இதம் ஆவயோஹோ பவதி, இதி ஆஷா ஜனனம், இதி ஆஷா ஜனனம், ஆயதி பிரதர்ஷனம், ஆயதி பிரதர்ஷனம். நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம பிசினஸ் பண்ணணும்னு வச்சுக்கிடுவோம். நீயும் ஒரு பெரிய நாடு 100 கோடிக்கு மேல இருக்க, நானும் ஒரு பெரிய நாடு 100 கோடிக்கு மேல இருக்கோம். உன் சந்தை எனக்கு, என் சந்தை உனக்கு அப்படின்னா அமெரிக்காக்காரன் எல்லாம் நம்மகிட்ட பிச்சை எடுக்க வந்துருவான். அதனால நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து வியாபாரம் பண்ணுவோம். இந்த மாதிரி ஒரு நம்பிக்கை ஊட்டுற விதமா இந்த இடத்துல ஆஷா ஜனனம்னு வந்ததுனால பின்விளைவுன்னு வரும்போது மோசமான பின்விளைவு இல்லை, நல்ல பின்விளைவுகள். ஆஷா அப்படிங்கிறது ஹோப், நம்பிக்கைங்கிற மாதிரி அர்த்தம் தரக்கூடிய வார்த்தை. அல்லது இன்னொரு ஆசை இருக்கு, தமிழ்ல சொல்ற ஆசை, அவனை ஆசை காட்டுறது. அப்படி எடுத்துக்கிட்டா மோசமான பின்விளைவுகள், ஏமாத்துறதுங்கிற துணியில அது வரும். சரி, ஆசை காட்டி மோசம் பண்றது, இன்டியூஸ்மெண்ட் சச் அஸ் திஸ் பீயிங் டன் தஸ் சச் ரிசல்ட் வில் அக்ரூ டு போத் ஆஃப் அஸ் இஸ் ஷோயிங் வாஸ்ட் ஃபியூச்சர் ப்ராஸ்பெக்ட்ஸ். டாலர் வியாபாரம் ஒழிஞ்சிரும், டாலருடைய ஆதிக்கத்தை, அமெரிக்காவுடைய ஆதிக்கத்தை ஒழிச்சிடலாம், இப்படியெல்லாம் ஆசை காட்டுறது. தமிழ் இந்த வேலையை இவ்வாறு செய்து முடித்தால் நாம் இருவருக்கும் இத்தகைய லாபம் கிடைக்கும் என்று ஆசை காட்டுவதற்கு ஆயதி பிரதர்ஷனம் என்று பெயர். சஹ பவான் யத்து மம த்ரவ்யம் தத்து பவதா ஸ்வக்ருத்யேஷு ப்ரயோஜ்யதாம் தத்து ப்ரவதா ஸ்வக்ருத்யேஷு ப்ரயோஜ்யதாம் ஸ்வக்ருத்யேஷு ப்ரயோஜ்யதாம் ப்ரயோஜ்யதாம் இதி இதி ஆத்ம உபநிதானம்
ஆத்ம உபதானம் இதி இதி. இதுல ஆயதி பிரதர்சனம் ஏற்கனவே கடிதம் எழுதக்கூடிய விதத்துல ஒண்ணு அப்படின்னு வந்தது. இதுவும் கடிதம் எழுதக்கூடிய விதத்துல ஒண்ணு அப்படின்னு ஏற்கனவே வந்தது. யஹ அகம் சஹ பவா, யாரு நானோ அதுதான் நீ. எது என்னுடைய பொருளோ அதை நீ உனக்கு வேண்டி கூட பயன்படுத்திக்கலாம். இப்படி சொல்றதுக்கு ஆத்ம உபநிதானம் அப்படின்னு சாணக்கியர் சொல்றார். என்கிட்ட இருக்கிறதும் எனக்கு, உங்ககிட்ட இருக்கிறதும் எனக்கு அப்படிங்கிற மாதிரி இல்லாம, என்கிட்ட இருக்கிறது உனக்கு, உங்ககிட்ட இருக்கிறது எனக்கு அப்படின்னு சொல்றது ஆத்ம உபநிதானம். இது ஆங்கிலத்துல என்ன சொன்னாங்க, ஐடென்டிட்டி ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு மொழிபெயர்த்திருந்தாங்க. ஆத்ம லாபம் அப்படின்னு சொல்லலாம், டக்குன்னு புரியுற மாதிரி சொல்லணுமா இருந்தா. ஆத்ம உபநிதானம் அப்படிங்கிறத ரெண்டு பேருக்கும் லாபம், ரெண்டு பேருக்கும் பெனிஃபிட் அப்படிங்கிற அர்த்தத்துல இதி இப்படி. ஆமா, சாமம் முதல் டாபிக்ல அஞ்சு சொன்னேன், அந்த அஞ்ச முடிக்கிறேன் அப்படிங்கறது மாதிரி இதி அப்படின்னு போட்டு முடிக்கிறாரு. ஆங்கிலம், டு சே வாட் ஐ ஆம் தட் தௌ ஆர், தௌ மேயஸ்ட் யூட்டிலைஸ் இன் தை ஒர்க்ஸ் வாட் எவர் இஸ் மைன் is identity of interest. உனக்கு சண்டை போடும்போது ஏர்போர்ட் வேணுமா, எனக்கு ஏர்போர்ட்ல வந்து நீ பெட்ரோல் நிரப்பிட்டு போய் ஈராக்ல போய் சண்டை போட்டுக்கலாம். நான் நினைக்கிறேன் ஈராக் சண்டையில அமெரிக்கா போர் விமானங்கள் இந்தியாவுக்கு வந்து பெட்ரோல் நிரப்பிட்டு போச்சதுன்னு நினைக்கிறேன். அந்த மாதிரி தமிழ், நானும் நீயும் ஒன்றுதான், என் பணத்தை உன்னுடைய வேலைகளில் உன்னிஷ்டம் போல் உபயோகித்துக் கொள்ளலாம் என்று கூறுவது ஆத்மோப நிதானம் எனப்படும். சரி, இந்த வகுப்பு இந்த நடத்திக்கலாம் நினைக்கிறேன். ஏதாவது கேள்வி இருக்கா சாமி? ஒரே ஒரு கேள்விதான் சாமி. அதாவது மூணாவது உள்ளதும் நாலாவது உள்ளதும் பரஸ்பர உபகார சந்தர்சனம், ஆயதி பிரதர்சனம், அது ரெண்டுமே கிட்டத்தட்ட ஒரே விஷயத்தான் சொல்றது மாதிரி இருக்கு. ஒருவருக்கொருவர் உபகாரமா இருக்கணும் மூணாவது உள்ளது, நாலாவது உள்ளது இப்படி செய்தால் இவ்வளவு லாபம் கிடைக்கும், அதுவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமா இருக்கிற மாதிரி தானே. ஸ்வபக்ஷம் அப்படின்னா தன்னுடைய கட்சிக்காரங்க, பரபக்ஷம்னா எதிராளியுடைய கட்சிக்காரங்க. அந்யோன்ய உபகாரம், ஒருத்தருக்கு ஒருத்தர், அந்யோன்யம்னா நெருக்கம்ங்கிற மாதிரி அர்த்தத்தில் தமிழ்ல பயன்படுத்துவாங்க, ஒருவர் இன்னொருவருக்கு
அப்படிங்கிற அர்த்தத்துல வரக்கூடிய வார்த்தை அது. உபகார சங்கீர்த்தனம். ஒரு உதாரணத்துக்கு, பாகிஸ்தான் பங்களாதேஷ் அடிக்க வருது, அப்போ உன்னுடைய ராணுவம் என்னுடைய ராணுவம் சேர்ந்து பாகிஸ்தான் அடிக்கலாம் அப்படின்னு பங்களாதேஷ் நம்ம சொல்றது. இது வந்து நீ எனக்கு உதவியா இருந்த நான் உனக்கும் பாகிஸ்தான்காரன் அடிக்கும்போது உதவி பண்ணுவேன், இல்லை விடுதலை புலிகள் அடிக்கும்போது நான் உனக்கு என்னுடைய மிலிட்டரி அனுப்பி உதவி பண்ணுவேன், இந்த மாதிரி உதவி பண்றேன் அப்படிங்கிறத சொல்றது பரஸ்பர உபகார சந்தர்ஷனம். நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உபகாரமா இருக்க முடியும், இருக்கிறதுனால லாபம் அப்படிங்கிறத காட்டுறது. ஆயத்தி பிரதர்சனம் அப்படிங்கிறது, நாம இப்படி செய்தால், நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையா இருந்தால், நாம ரெண்டு பேரும் விட்டு கொடுத்து போனால், சமாதானமா போனால், நம்ம ரெண்டு பேருக்கும் பிற்காலத்துல இந்த மாதிரி பிரயோஜனங்கள் வரலாம் அப்படின்னு சொல்றது. முதல்ல உள்ளது நம்ம ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவிக்கிட்டா, ஹெல்ப் பண்ணிக்கிட்டா வரக்கூடியது அப்படின்னு சொல்றது. இங்க வந்து நம்ம ரெண்டு பேரும் சண்டை போடாம இருந்தாலே நமக்கு பிற்காலத்துல இந்த மாதிரி பிரயோஜனங்கள் வரும் அப்படின்னு சொல்றது. அது வந்து ஆசை காட்டுறது, ஆசைன்னு தமிழ்ல போட்டிருக்காங்க. அதுக்கு எனக்கு தெரிஞ்ச அந்த சமஸ்கிருதத்துல ஆசாங்கிறது நம்பிக்கை, நம்பிக்கை ஊட்டும் விதமாக பேசுறது. இதுல உதவி ஒண்ணும் பண்ணல, இது முந்தினதுல உதவி பண்ணுவாங்க, இதுல உதவி ஒண்ணும் பண்ணல. நம்ம சும்மா இருந்தாலும் அதுவே பெரிய உதவி, உபகாரத்துக்கு இல்லாட்டாலும் ஒவ்வொருத்தருக்கு இல்லைன்னு சொல்லுவாங்க, சும்மா இருந்தாலே அதுவே பெரிய உதவிதான் அப்படின்னு சொல்றது. அந்த மாதிரி ஒரு சின்ன இது வந்து ஃபியூச்சர் கான்சிக்வன்சஸ் சொல்றது 52வது வரி. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சுக்கிறது, ஹெல்ப் பண்ணிக்கிறத பத்தி பேசுறது 51. அது இப்பவும் இனிமேலும் எப்பவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைக்கணும்னு சொல்றோம். அப்படி நம்ம ஒத்துழைத்தால் நமக்கு பிற்காலத்துல பிரயோஜனங்கள் உண்டு. நாம் அமைதியா சண்டை போடாம அமைதியா இருந்தால், ஒருத்தருக்கு ஒருத்தர் ஒத்துழைச்சால் பிற்காலத்துல பிரயோஜனங்கள் உண்டு அப்படின்னு பிற்கால லாபத்தை பற்றி சொல்றது ஆயதி பிரதர்சனம். அப்புறம் என்ன, ஷேரிங்கா, இந்த ஹாஸ்டல் மாதிரி இதுல எல்லாம் ஒண்ணு வச்சிருக்காங்களே, மொத்த கரண்ட் பில்ல ஷேர் பண்ணிக்கிறது, சாப்பாடு செலவு ஷேர் பண்ணிக்கிறது அப்படின்ட்டு, அது மாதிரி ஷேரிங் பத்தி சொல்றது 53. ஒருத்தருக்கு ஒருத்தர் ஷேரிங்கா இருந்தா என்ன லாபம், ஷேரிங்கா இருக்கலாம் அது நல்லது அப்படின்னு சொல்றது 53வது. அது 5வது. தெளிவானது மாதிரி இருக்கா? ஆமா சாமி. பதில் சொன்ன உடனே தெளிவா ஆயிரணும்னு கிடையாது. புரியுது சாமி. அதாவது ஏதாவது ஒரு இஷ்யூ வந்துச்சு அப்போ போய் உதவி பண்றதுக்கு நாங்க இருக்கோம், இல்லை நீங்க எங்களுக்கு உதவி பண்ணுங்கன்னு சொல்றது ஒண்ணு. ரெண்டாவது, எதுவுமே பண்ணாம ஒற்றுமையா இருந்தா ஒருத்தருக்கு ஒருத்தர் ட்ரேடு வளரும், ட்ரேட் வளர்றதுனால ஒரு கண்ட்ரிக்கும் இவ்வளவு லாபம் வரும். இல்ல இங்க உள்ள ஆளு அங்க வந்து படிப்பாங்க ஃப்ரீயா, ஃப்ரீயானா எந்த டென்ஷனும் இல்லாம, அங்க உள்ள ஆள் இங்க வந்து படிப்பாங்க எந்த டென்ஷனும் இல்லாம, அப்போ இந்த நாட்டுடைய நல்ல விஷயங்கள் அங்க போகும், அந்த நாட்டுடைய நல்ல விஷயங்கள் இங்க வரும். அப்போ உதவுல
சண்டை போடாம இருக்காங்க. ஆனாலும் நாடு வந்து பணத்தாலேயோ திறமையாலும் வளர்ந்துட்டு இருக்கு. அது நாலாவது விஷயம். மூணாவது விஷயம், உதவுனா வர்ற, அதாவது ஏதாவது ஒண்ணு செஞ்சா எஃபோர்ட் போட்டு செஞ்சா வரக்கூடிய பெனிஃபிட், அந்த மாதிரி புரிஞ்சுக்கிட்டேன் சாமி. அது நாலுல வந்து தனிப்பட்ட ரெண்டு பேர் மட்டும் இல்ல, ஸ்வபக்ஷ பரபக்ஷ. சீனாக்காரன் சீனாவுக்கு தோஸ்து, நார்த் கொரியா ரஷ்யா எல்லாரும், அமெரிக்கா அமெரிக்காவுக்கு தோஸ்து, பிரான்ஸ் பிரிட்டன் ஜெர்மன் எல்லாரும் ஸ்வபக்ஷ, தங் கட்சி எதிரி கட்சி. தனி ஆள் மட்டும் இல்ல, அந்த குரூப்பே. இப்போ உக்ரைன்ல என்ன நடக்கு, நீ நாட்டில் வச்சாரு, உனக்கு ரஷ்யாவுக்கு யாரும் சண்டை போடுறதுக்கு நான் சப்போர்ட் பண்றேன், அமெரிக்கா இருந்தா வச்சுக்கோ கோடி ரூபாங்கிறான், பிரிட்டன் இருந்தா வச்சுக்கோ கோடி ரூபாங்கிறான், ஜெர்மன் இருந்தா வச்சுக்கோ கோடி ரூபாங்கிறான், ஆளாளுக்கு கொடுக்குறான். சோ பக்ஷ பரபக்ஷ யோகம், அப்படி ஒரே கட்சியாச்சு, கட்சிக்காரங்க ஒத்துழைப்பும் கிடைக்கும். துணை வலி அப்படின்னு திருவள்ளுவர் சொல்வாரு. ஒரு காரியத்தை செய்யும் போது தன் வலியும் வினை வலியும் துணை வலியும் தூக்கி செயல் அப்படிங்கிறது மாதிரி. ஒரு காரியத்தை செய்யும் போது அந்த காரியத்தினுடைய ரெக்குயர்மெண்ட் என்ன, நம்முடைய கெப்பாசிட்டி என்ன, நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க கெப்பாசிட்டி என்ன, அப்புறம் மாற்றான் வலியும் நம்முடைய எதிரியுடைய கெப்பாசிட்டி என்ன, கெப்பாசிட்டி அல்லது ஸ்ட்ரெங்க், வலிங்கிறத ஸ்ட்ரெங்க் எடுத்துக்கலாம். அந்த காரியத்தினுடைய ஸ்ட்ரெங்க் என்ன, நம்முடைய ஸ்ட்ரெங்க் என்ன, நம்ம எதிரியுடைய ஸ்ட்ரெங்க் என்ன, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க துணை வலியங்கிற போது அவனுக்கு நமக்கு ரெண்டு பேருக்கும் துணையா இருக்கிறவங்க சப்போர்ட்டா இருக்கிறவங்க, அவனுக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க எவ்வளவு, நமக்கு சப்போர்ட்டா இருக்கிறவங்க எவ்வளவு, இது எல்லாத்தையும் கணக்கு போட்டுட்டு அப்புறம்தான் தூக்கி செயல். இது எல்லாத்தையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துட்டு தான் ஒரு காரியத்துல இறங்கணும். நான் நினைக்கிறேன் செயல் செய்வகை செயல் வகைங்கிற அதிகாரத்துல இந்த மாதிரி டீட்டெயில் வரும் நினைக்கிறேன். திருக்குறள்ல திருவள்ளுவர் சொல்ற இதுல வந்து ஸ்வபக்ஷ பரபக்ஷன்னு வந்திருக்கிறனால தனிப்பட்ட ரெண்டு பேர் மட்டும் இல்லாம அவங்க கூட்டுக்காரங்களையும் கம்பெனியையும் ஃப்ரெண்ட்ஸையும் சேர்த்து அதுல கணக்கெடுக்கிறாங்க. நான் மூணாவது இதுல வேற ஏதாவது இருக்கா? இல்ல சார், வேற ஏதாவது முடிச்சுக்குவோம்.